மதுராந்தகம் அருகே நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் உள்ள வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 90 அரிசி மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பூதூர் பகுதியில் தனியார் வீட்டு மனைப்பிரிவில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பல நாட்களாக இரவு நேரங்களில் வாகனங்களில் வந்து செல்வது வாடிக்கையாக இருந்து உள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் கவனித்து வந்த நிலையில் ரேஷன் அரிசி ஏற்றுவதற்காக வாகனம் ஒன்று வந்து உள்ளது. அப்போது பின்தொடர்ந்து வந்த அப்பகுதி இளைஞர்கள் வாகனம் சென்றவுடன் அந்த வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது ரேஷன் அரிசி பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த குடிமை பொருள் அதிகாரிகள் மற்றும் படாளம் காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 கிலோ கொள்ளளவு கொண்ட 90 அரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த அரிசியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வீட்டு உரிமையாளரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் பூதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சகாய நகர் பகுதியில் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க மாடு மேய்க்க போனதா போயிருக்காங்க. போக சொல்ல ஒரு பாழடைஞ்ச வீட்டில், கட்டி முடிக்கப்படாத ஒரு வீட்டில் ரேஷன் அரிசி நிறைய இறஞ்சி கிடத்ததை பார்த்துட்டு அவங்க வந்து உள்ளே போயிட்டு பார்க்க சொல்ல ஒரு 100 மூட்டைகள் ரேஷன் அரிசி முறைகேடாக பதுக்கி வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எங்ககிட்ட சொல்லும் போது நாங்கள் லோக்கல் படாளம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சோம். புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து அந்த அரிசி மூட்டைகளை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க.